ரொம்ப வருத்தப்பட்ட வாய்ப்பு போனதுன்னா காலால வந்துட்டு ரஜினி சாரோட பையனா பண்ண வேண்டியது, லெனின் ரோல் பண்ண வேண்டியது, கடைசி பையனா. எனக்கு அவரை பிடிக்கும் நடிக்கிறது. அந்த ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த அவரோட டைலாக் எல்லாம் பேசி நம்ம பாக்குறோம், ஒரு எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு தான் அவர் பிடிக்காது. அந்த மாதிரி ஏன்னா அட்டகத்தி நம்ம ஹீரோவா பண்ண வேண்டிய படம், தினேஷ் அப்புறம் மைக்கேல் அண்ணா அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ். அப்போ தான் நான் ஃபஸ்ட் பார்க்குறேன் அவர் ஒரு வாய்ப்பு வந்து ஜாலியாக தோல் மேலே கை பண்ண தலை நம்பர் கொடு ஃபேஸ்புக்கில் வரையா, நானே ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணுறேன். யார் ரஞ்சித் அண்ணன் எங்களுக்கு தெரியாது, ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் போலதுன்னு. ஸோ அந்த வாய்ப்பு வந்துட்டு வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி வேலை தெரியாது அப்போ, உண்மை அதுதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தெரியாமல் இருக்கும்போது அது கிடைக்கலன்னும் போது அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இன்னும் நமக்கு இவ்வளோ தூரம் போயிடுச்சு கிடைக்கல, என்ன அது அது ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஏமாற்றமாக இருந்தது எனக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த படம் போனது எனக்கு என்னென்னா ரெக்கக்னேஷன் அதிகமாக கிடச்சிருக்குமோ முகம், அந்த மறுபடியும் சொல்கிறது அந்த நோன் ஃபேஸுன்ற அந்த வார்த்தை வந்து அந்த டேக்லேருந்து வெளியே வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. அண்ட் மோரோவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கீழே பண்ணாதான் இதெல்லாம் உடையும் அப்படின்ற விஷயம் எதுவுமே இல்லாமல் நல்லா நடித்தா எப்படி வேணால் வரலாம், எந்த